ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே காலேஜ் படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு ஆர்வத்தோடு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு சில தகவல்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்தாங்கனாக்கா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் பாருங்கள். நம்ம என்ன தேதியில் இந்த தேர்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தோமோ அதே தேதியில் தேர்வு தொடங்குது அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த தகவலையும் மற்ற யூனிவர்சிட்டினுடைய நிலைமை என்ன அவங்களுடைய தேதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதுல எல்லாருமே பதட்டமாகவும் கவலையாகவும் இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தகவலை வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. செப்டம்பர் 15 பிறகு வந்து தேர்வு தொடங்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த தேர்வுகள் வந்து என்றைக்கு தொடங்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக ஒரு தேதி சொன்னேன். செப்டம்பர் 21 கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் கல்லூரி தேர்வுகள் தொடங்கும். அது சில பல்கலைக்கழகங்களுக்கு பொருந்தும், சில பல்கலைக்கழகங்களுக்கு வேறு தேதிகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால் நான் சொன்னபடியே அதே தேதியில் ஒரு பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு. அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொருந்தும் இது. செப்டம்பர் 21 அந்த தேர்வு தொடங்கும். மற்ற விவரங்கள் அனைத்தும் வந்து அந்த டைம் டேபிள் டைம் ஷெட்யூல் எக்ஸாம் டைம் ஷெட்யூல் எல்லாமே வந்து நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தகவலில் இருந்து நம்ம சொன்னபடி அது நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுபோல் பல விஷயங்கள் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது ஒவ்வொன்றா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதே போல் என்னோடய வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேத்துக்கும் நான் ஒரு தெளிவான விஷயத்தை நான் சொல்கிறேன். இது என்னுடைய வந்து என்னுடைய நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய கஸ் அப்படிங்கிறதாக இருந்தாலும் கூட ஒன்றொன்றா அது நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் தீர்ப்பு தேதி 28 வரும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த தேதியில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதே போல் 70-30 ஃபார்முலா தான் கண்டினியூ ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி 70-30 ஃபார்முலா கண்டினியூ ஆச்சு. அதே போல் அரியர் எக்ஸாமினேஷனுக்கு பாஸ் அப்படிங்கிற தகவல் சொன்னேன், அது கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லி சொன்னேன். அதே போல் அரியருக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பர்சன்டேஜ் பற்றி நான் சொல்லலை, அதை நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. அது இல்லாமல் நான் சொல்லியிருக்க இந்த 10 பாயிண்ட்ஸை மறுபடியும் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து நிச்சயமாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பற்றியும் ஒவ்வொரு வித்தியாசமான தேதிகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வித்தியாசமான நடைமுறை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஒன்று ஆஃப்லைன் டெஸ்ட் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்கிறது நிச்சயமாக இருக்காது. நான் தனியாகவே அதுக்கான வீடியோ நான் நிச்சயமாக பண்ணுவேன். இப்போ நான் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கமெண்ட்ஸை பற்றியான விஷயங்கள் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். முதல் கமெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஆகாஷ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நானும் ஆர்வமாக செய்கிறேன். அதை நீங்கள் வந்து கார்டு அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டாக தான் நான் இருப்பேன். சதீஷ்ங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, மாணவர்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவன் துணை இருப்பாராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. இது போன்ற ஒரு நல்ல விஷஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக வந்து நன்றி. நான் இது எஃபோர்ட் போட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ மட்டும் இல்லைங்க, நான் 25 இயர்ஸாக வந்து என்னோடய ப்ரொஃபஷனே இதுதான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சார் நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் சொல்லிட்டு. நான் என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து இதுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடில் நான் கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன். அதே போல் 4 யூனிவர்சிட்டியுடைய லேர்னிங் சப்போர்ட்டிங் சென்டர் வச்சுருக்கேன். ஸோ இது தான் வந்து என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன். ஸோ என்னோடய பேசிக் ப்ரொஃபஷனே சொல்லப்போனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடில் டிஎன்பிஎஸ்சினுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கோச்சிங் சென்டர் வழியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட போயிருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து டெப்டி கலெக்டர் இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, அதே போல் சப்ரிஜிஸ்டார் இது போன்ற உயர் பதவிகள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி கூட என்னை வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ணி பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் நான் நிறைய வந்து இருந்துகிட்டே இருக்கேன். எல்லா காலேஜஸ்லேயும் போயிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் இவ்வளவு தூரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதோட இன்றைக்கி யூடியூப் வழியாக உங்களோட பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆர்க் வீடியோஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது யுவர் வீடியோஸ் ஆர் வெரி குட், இட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறதா என்னுடைய முக்கியமான ப்ரொஃபஷனு, நிச்சயமாக அது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே வந்து நான் இந்த கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப்னுடைய மெயினாக ஆரம்பித்தது. ஸோ அதனால் அது போய் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்லேருந்து தெரியுது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சி தான் 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறீங்க. இந்த 7000 பேர்த்தில் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
இந்த மாதிரி நான் எப்படி வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. அது வந்து உண்மையாலுமே நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் உங்களில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். அதுதான் வந்து என்னை எப்போதுமே என்கரேஜ் பண்ணும். ஸோ அதனால் இன்னும் கூட நிறைய உங்களுக்கான எஃபர்ட் போடக்கூடிய ஒரு எந்தும் எனக்கு உருவாக்கியிருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கெஸ் பண்ணி இந்தந்த தேதிகளில் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கு இத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாமே நான் யோசித்து என்னுடைய சிந்தனையில் வந்து நான் தோணக்கூடிய அந்த தேதியை தான் நான் சொல்கிறேன். இது வந்து எந்த ஜோசியமோ எந்த காலக்கணிப்போ எதுவுமே கிடையாது, நானும் ஒரு நாஸ்ட்ராடாம் கிடையாது. அதனால் என்னுடைய தேதிகள் வந்து நான் சொல்கிறது கோயின்சிடென்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக அது உண்மை. ஏன்னா நான் சொன்ன தேதிகள் அத்தனையுமே நடந்திருக்குது. ஸோ அதனால் இதுவும் உண்மையாக நிச்சயமாக இருக்கும். அதனால் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நிச்சயமாக அது நடக்குது. இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் அறிவித்த அறிவிப்பு வந்த தேதி வந்து செப்டம்பர் 2. ஆனால் நான் செப்டம்பர் 21 தேர்வு நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து நான் ஆகஸ்ட் 31 தேதி. ஸோ அதனால் இதில் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நான் என்ன தேதி சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களை தெளிவுபடுத்தணும், ஓப்பனாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்தி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.